welcome to my channel Max Mandram. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸாம்பிள் 2.3 ஸ வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா டேக் a step to subscribe our channel. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா if log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16 is equal to 7 by 2 then find the value of x னு கொடுத்திருக்காங்க. நமக்கு எப்பவுமே நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலுமே நமக்கு பேஸ் வந்து 1 ஆ இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். இப்போ நமக்கு பேஸ் என்னவா இருக்கு 2 4 16 இந்த பேஸ் டிஃபரண்டா இருக்கு இல்லையா. இப்போ ஆனா நமக்கு இங்க இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா எல்லாமே x தான் இருக்கு. அப்ப நமக்கு என் சேஞ்ச் தி பேஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா change the base rule use பண்றப்ப நமக்கு எல்லாமே divide ஆயிடும். 1 divided by இப்போ log of 2 log of x to the base 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம் change to the base எழுதணும்னா 1 by log of x to the base 2 அப்படினு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த ஃபார்மட்ட பாத்தீங்கன்னா 1 by log of 4 to the base x அப்படினு சொல்லி எழுதலாம். இப்போ இத எழுதணும்னா 1 by log of x to the base sorry log of 16 to the base x in the is equal to 7 by 2 இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது பேஸ் என்னன்னு தான் நம்ம இந்த இதல கண்டுபிடிக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா இந்த log of இது எல்லாத்தையுமே இந்த 4 16 எல்லாமே 2 ஓட மல்டிப்ளா இருக்கா அப்ப நான் a ன்னு எடுத்துக்கறேன் ஒரு டம் அந்த a is equal to என்னவா இருக்கும் பேஸ் 2 ஆ இருக்கும். A வந்து எப்படி இருக்கு log of 2 to the base x ஆ எடுத்துக்கறேன் நானு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஃபார்மட்ல மாத்த போறோம். இப்போ log of x 4 to the base 2 வந்து நம்ம 4 to the base x வந்து நம்ம எப்படி எழுதிக்லாம் log of 2 square to the base அப்படினு எழுதிக்லாம் which is equal to 2 into log of 2 into log of 2 to the base x அந்த ஃபார்மட்ல இருக்குமா. இப்போ இப்படி இருக்கறப்ப in the format ku badala na a substitute panirken 2n substitute panirken next log of x to 16 to the base x vandu na eppadi eludikiren log of x inge vandu 16 ah vandu na eppadi eludikalam 2 to the power 4 nu eludikalama 2 to the power 4 nu inda 4 inge vandru log of 2 to the power 2 to the base x nu irukum which is equal to idhukku badala na a substitute panirken 4n substitute panirken இப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணது எல்லாத்தையும் இந்த இதில் நான் எழுத போகிறேன். அப்போ 1/a ப்ளஸ் 1/2a இந்த 4க்கு வந்து இங்கே 2a இருக்கா 2a ப்ளஸ் இங்கே 16க்கு வந்து 4a இருக்கும். அப்போ 1/4a விச் இஸ் ஈக்குவல் டு 7/4னு கிடச்சிருச்சு. சாரி 7/2 நான் தப்பாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இங்கே க்வெஷ்சனில் வந்து 7/2 தான் இருக்குது இங்கேயும் 2 அப்போது இங்கேயும் 2 கிடச்சிரும். இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு இங்கே 4a தான் நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு 4a கிடைக்கும். இங்கே இப்போ 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ன்னு இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 7/2. இப்போது இங்கேயும் 7 கிடச்சிருச்சு 7/4a இஸ் ஈக்குவல் டு 7/2. இப்போது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7 into 2 டிவைடட் பை 7 இருக்குமா. இந்த 2 இங்கே கொண்டு போயிருக்கேன். இந்த 7 நான் கீழே தான் கொண்டு வந்திருக்கேன் விச் இஸ் ஈக்குவல் டு 4a நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடும். இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 4a இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 4னு கிடைக்குமா 1 2. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2னு கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஏ வந்து நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏயோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு லாக் எக் 2 டு த பேஸ் எக்ஸ்ன்னு இருக்கா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் ஈக்குவல் டு லாக் 2 டு த பேஸ் எக்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் இந்த எக்ஸ் டு த பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம எழுதிக்கலாமா. நம்ம இப்படி தான் பார்த்துருக்கோம் லாக் ஆஃப் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 1/2 நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸ் டு த பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு 2 எழுதிக்கலாமா. அப்போ எக்ஸ் டு த பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறேன் ரெண்டுத்துக்குமே. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் x இஸ் ஈக்குவல் டு 4னு கிடைக்கும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.